வணக்கம் என் மெல்லாத உறவுகளே என் மேலான சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல்லில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய இன உணர்வை இங்கே வெளிக்காட்டிய அத்துணை இனம் போராளிகளுக்கும் திண்டுக்கல் மரியாதைக்குரிய சகோதரர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜோதி முருகன் அவர்களுடைய சார்பாக உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்பதை நீங்கள் அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஏதோ சாதாரணமாக வாழ்ந்த ஒரு இனத்திற்கு ஏகப்பட்ட பிழைகள் உண்டு. 2000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இனத்திற்கு மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் பெருமையும் உயர்வும் உண்டு. அத்தகைய ஒரு இனத்தில் தான் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். வெள்ளாளராக, வேளாளராக, காராளராக நமக்கு வேண்டுமென்றால் 4 வகை பட்டம் உண்டு. தென் தமிழகத்திலே பிள்ளைமார் என்று நமது இனத்தைச் சேர்ந்தவர்கள் பக்கத்தில் பிள்ளைமார் என்று பட்டம் போட்டுக் கொள்கிறார்கள். வட மாவட்டங்களில் முதலியார் என்று பட்டம் போட்டுக் கொள்கிறார்கள். மேற்கு மாவட்டங்களில் கவுண்டர் என்று பட்டம் போட்டுக் கொள்கிறார்கள். பல இடங்களில் செட்டியார் என்றும் நாம் பட்டம் போட்டுக் கொள்கிறோம். அத்தகைய 4 வகை பட்டங்களை உடைய 1.5 கோடி வாக்குகள் கொண்ட ஒரு சமூகம் நம் சமூகம். நம் சமூகத்தினுடைய பெயரை 7 உட்பிரிவுகளைச் சேர்ந்த தேவேந்திர குலத்தார் அவர்கள் கேட்பதற்காக தமிழக அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று சொல்லுவது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதற்காகத்தான் இந்த அறப்போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை திண்டுக்கல்லில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அறவழி போராட்டமும் தெரியும், வன்முறை போராட்டமும் தெரியும். நாங்கள் அதை கையில் எடுக்க விரும்பவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த வகையிலும் போராடக்கூடிய ஒரு இனமான எங்கள் வெள்ளாளர் இனம் முதலில் எங்களுடைய அறவழி ஆர்ப்பாட்டத்தை அறவழி போராட்டத்தை மக்களுக்கு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உணர்த்தும் விதமாக நாங்கள் தமிழகம் முழுக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நாள் நீங்கள் எல்லாம் நடத்திருப்பீர்கள். தமிழக அரசாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எங்களுடைய பெயரை வாங்கி மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து கொடுப்போம்னு சொல்றீங்க. எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. நாங்கள் எல்லோத்திலும் எல்லா வகை அரசியல் கட்சிகளிலும் ஈடுபாடு கொண்டவர்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம், உணர்வு பட மாட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்பதோ உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இன்று கடந்த 1 மாத காலமாக இன்று ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழக அரசின் சார்பாக இந்த வேளாளர் பெயரை மாற்று சமூகத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்று கூறினாரோ அன்று முதல் தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் மறியல் உண்ணாவிரதம் அனைத்தும் நடந்து கொண்டிருப்பதை அத்துணை பேரும் கண்கூடாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இது எங்கள் சமூகத்திற்கு நீங்கள் செய்த ஒற்றுமை உணர்வு கூடிய நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் ரோட்டுக்கு வந்து களத்தில் இறங்கி எங்களுடைய போராட்டத்தை காண்பித்திருக்க மாட்டோம். நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு இருந்த எங்களை களத்திற்கும் ரோட்டுக்கும் வரவழைத்த உங்களுக்கு காலமுள்ள நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கு மட்டுமல்ல, மாற்று சமூகத்திற்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்று இந்த நேரத்தில் எங்கள் சமூகத்தினுடைய வரலாற்று ஆவணங்கள், வரலாற்று செப்பேடுகள், ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. 2000 வருடமாக தொல்காப்பியர் என்ற தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூலை எழுதிய தொல்காப்பியர் அவருடைய அந்த நாட்குறிப்பில் வெள்ளாளர்களை பற்றி மிக சிறந்த பதிவை செய்து வைத்திருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் பார்க்காம ஒரு அரசு என்பது தீர ஆராய்ந்து விசாரிச்சு ஒரு செட்டப் வரணும். ஒண்ணுமே இல்லாம ஒருத்தரை சொன்னாங்கிறதுக்காண்டி பரிந்துரைக்கப்படும்னா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கதா? நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஆராய்ச்சி என்பது என்ன? முனைவர்களை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இல்லை, எங்கள் வெள்ளாள சமூகத்தில் உள்ள முனைவர்கள், படித்தவர்கள், நன்கு ஆராய்ச்சியை சொல்பவர்கள், வரலாற்றை தெரிபவர்கள் எல்லாரையும் ஒன்னா வச்சு பேசுங்க.
ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லன்னா நாங்க எந்த காலத்திலும் எங்களுடைய பேரை விட்டு கொடுக்க மாட்டோம். இது தொடர்ந்து நடக்கும். தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், மத்திய அரசுக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு வேற எந்த அரசு வந்தாலும் சொல்றோம், தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நான் ஸ்டாப் அறப்போராட்டமா இருக்கும் இல்ல வேற எந்த போராட்டமும் இருக்கும், ஆனால் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப எப்ப நீங்க முடிவு வர போறீங்க? உட்கார்ந்து கூப்பிட்டு பேசுங்க, நீங்களும் கூப்பிடுங்க, நாங்க வர தயாரா இருக்கிறோம், எங்களுடைய ஆதாரங்களை தர தயாரா இருக்கிறோம். ஏரையும் போரையும் குலத்தொழியாக கொண்டு வாழ்ந்தவர்கள் இந்த வேளாண் பெருமக்கள் என்பது சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி பிறகு தெரியும்? ஏறும் போரும் எம் குலத்தொழில், மேல் கொண்டு வாழ்ந்தவர்கள் நாங்கள். வேல் கொண்டு வாழ்ந்தவர்கள், சரித்திர சான்று அவ்வளவு வச்சிருக்கிறோம். ஏதோ நாங்க ஒண்ணுமே இல்ல, சான்று இல்லாதவர்கள் எல்லாம் தங்களுக்கு புதுசா ஒரு சான்றை தயார் பண்ணிக்கிறாங்க. ஆனா எங்கள்கிட்ட கோடி கோடியா சான்றுகள் இருக்குங்க. நாங்க என்னன்னா, பெருந்தன்மை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள், சங்கு சுட்டாலும் வெண்மை தான். இது எங்களுடைய பிறப்பின் உரிமை. அதே நேரத்துல சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அதுவும் எங்களுடைய வீரத்தோட கம்பர் எழுதுறாரு. ஏர் எழுபதுல எங்களுக்கு சின்னமாக சிங்கத்தை வைத்திருக்கிறார் கம்பர். ராமாயணத்துல கம்பர் ஏர் எழுபது சிலை எழுபதுன்னு ரெண்டு எழுதியிருக்கிறாரு. அதுல ஏர் எழுபதுல வெள்ளாளர்களுடைய அருமை பெருமையை உயர்வாக சொல்லுகிறார். அதுல இந்த விஷயத்த சொல்றார். அப்ப எங்களுடைய குலப்பெருமை என்ன? உபசரித்தல், வந்தாரை வாழ வைத்தல், வள்ளல் தன்மை. எங்க சமூகத்தில் உள்ள பெரியவர்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பொதுமக்கள் காவல்துறை எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீகத்தை வளர்த்த வள்ளலார் ஐயா பிறந்த சமூகம் தான் எங்கள் சமூகம். ஒரு ஆன்மீகத்துக்கு இது மாதிரி வாடிய பயிரை கண்டதுக்கு, வாடிய பயிருக்கு கூட வருத்தப்பட்டு வேதனைப்படக்கூடிய ஒரு ஆன்மாவை பெற்ற சமூகம் இந்த வெள்ளாள சமூகம். சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன், உலக வரலாற்றிலே மூன்று முறை தூக்கிலிட்டு தொடர்ந்து பிழைத்துக் கொண்ட ஒரு மாவீரனை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்தான் மாவீரன் மருதநாயகம். அவரை கொண்ட சமூகம் தான், அவரை பெற்ற சமூகம் எங்கள் வெள்ளாளர் சமூகம். சுதந்திர போராட்ட போர்ல கொரிலா போரை முத முதல் பயன்படுத்திய மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரை பெற்ற சமூகம். கோடி கோடியா சொத்து இருக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஊரை விட்டு போகணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம எதிர்ப்பை காட்டணும், பொருளாதார ரீதியாக எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று கப்பலை வாங்கி கொண்டு வந்து கப்பல் ஒட்டிய தமிழன் ஆண்மை தியாகத்தில் இப்படி தியாகத்துக்கு நாங்க இருக்கிறோம், ஆன்மீகத்துக்கு நாங்க இருக்கிறோம், வீரத்துக்கு நாங்க இருக்கிறோம். வள்ளலுக்கு சடையப்பா வள்ளல் என்ற மா மனிதனை நாங்கள் பெற்றிருக்க சமூகம் இருக்கிறோம். கொடும்பாளூர் மாவீரர்களை பெற்ற சமூகம் நாங்கள் இருக்கிறோம். இப்படி எல்லாமே இருக்கிறனாக இந்த 20th century இருபதாம் நூற்றாண்டில் ஒரு மாவீரனை பெற்றோம். உலக தமிழர்களின் ஒப்பற்ற மாவீரன் எங்கள் சமூகம். எதுல குறைஞ்சிருக்கிறோம்? வரலாற்றுல குறைஞ்சிருக்கிறோமா? வாழ்க்கை முறையில குறைஞ்சிருக்கோமா? நன்னடத்துல குறைஞ்சிருக்கோமா? பண்புல குறைஞ்சிருக்கோமா? அன்புல குறைஞ்சிருக்கோமா? பாசத்துல குறைஞ்சிருக்கோமா? எதிலையாச்சும் நாங்கள் தவறு செய்திருக்கோம் என்று யாராவது சுட்டிக்காட்ட முடியுமா? இவ்வளவு அற்புதமான ஒரு ஆன்மீகத்திற்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் சொந்தக்கார எங்கள் இனத்தை அந்த பேரை 2000 ஆண்டுகளாக வேளாளர் வேளாளர்னு வச்சிட்டு இருக்க பேரை தப்புன்னு தூக்கி இன்னொருத்தங்க கேட்கிறாங்கன்னு கொடுத்தா எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை தெரியுமா? இதை எந்த சமூகமும் மன்னிக்காது. ஒன்னு சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவில எந்த சமூகமும் மன்னிக்காது. உலகத்திலே நடக்காத புது விஷயம். யாருடைய சமூகத்தை பேரை தூக்கி வேற சமூகம் புதுசா ஒரு சமூக பெயர் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? உயர்ந்தவர்களாக இருந்தால் நாங்கள் யாரையும் தாழ்ந்தவர்கள், அவர்கள் அவர்கிட்ட பொருளாதார நிலை கம்மியா இருக்கு, அவர்கள்ட்ட வரலாறுகள் நாங்க சொல்லல. எல்லா சமூகமும் உயர்ந்த சமூகம், எல்லோருக்கும் ஒரு வகையான வரலாறுகள் உண்டு. நாங்கள் யாரையும் தவறாக சித்தரிக்க சமூகம் எங்கள் வெள்ளாள சமூகம் கிடையாது.